எப்படின்னா ஜூக்கு போயிருக்கீங்களா, ஜூல சிங்கம் இருக்கிற ஒரு ஏரியா இருக்கும். பார்க்க வரவங்க எல்லாம் சின்ன சின்ன கல் எடுத்து அது மேல அடிப்பாங்க. சப்போஸ் எதனா ஒரு கல் சிங்கத்து பக்கத்துலயோ சிங்கத்து மேலேயோ பட்டுருச்சுன்னா அது கோவத்துல அப்படியே கத்திக்கிட்டு ஓடி வரும். அது பார்த்துட்டு எல்லாருமே கைத்தட்டி சந்தோஷமா இருப்பாங்க. அது ஏன் யோசிச்சேன், அடுத்த நாள் என் வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்துச்சு. அவங்களும் அந்த குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க, சிரிக்க வைக்கிறாங்க, ஆனா அந்த குழந்தை சிரிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க அம்மா அந்த குழந்தைய எடுத்து கையில வச்சுன்னு ஓங்கி செவுத்த ரெண்டு அடி அடிச்சாங்க. சரி அடிச்சாச்சு விடு அப்படின்ன உடனே அந்த குழந்தை ஸ்லோவா அழுறத நிப்பாட்டுருச்சு. அந்த சிங்கம் கோவத்துல ஓடி வர்றது ஓங்கி செவுத்த அடிக்கிறதுன்னு நேச்சுரலாவே நம்மளுக்கு வைலன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ரோட்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டா கூட சுத்தி 50 பேர் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. சப்போஸ் அந்த வழி ஏதாவது பஸ் போச்சுனாலோ பஸ்ஸுக்குள்ள இருந்தும் எட்டி அந்த சண்டைய பார்ப்பாங்க. நம்ம கோவப்பட்ட நம்ம முகையா செவகுது தெரியுமா? நம்ம கோவப்பட்ட உடனே நம்ம மூளை ஓகே நம்ம மாஸ்டர் கோவப்படுறாரு, சோ அவர் யாரையாவது அடிக்க போற சிச்சுவேஷனா இருக்கலாம், அதனால நம்ம உடம்பு ஃபுல்லா அதிகமா பிளட்ட பம்ப் பண்ணலான்னு நிறைய பிளட்ட பம்ப் பண்ணும், அதனாலதான் நம்ம முகம் செவகுது. சோ வைலன்ஸ்ன்றது ஜெனட்டிக்லி நம்ம உடம்புல ஊறி இருக்கு. அந்த வைலன்ஸை அப்படியே காட்டுற ஸ்போர்ட் தான் பாக்ஸிங். இப்படி ஒரு டஃப்பான ஸ்போர்ட்ல நடந்த நம்ப முடியாத இன்சிடென்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃப்ளர்ட் லைக் எ பட்டர்ஃப்ளை ஸ்டிங் லைக் எ பீ, முகமது அலி சொன்னது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உடம்ப லேசா அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கணும் ரீங்களே, ஆனா கொலுவி மாதிரி கொட்டணும். மும்தலி சொந்து கிரிக்கெட்ல எப்படி தோனியோ அதே மாதிரி பாக்ஸிங்னா முகமது அலி தான். டான்சிங் ரோஸ் ஒரு சீன்ல ஸ்டேஜோட கார்னருக்கு போய் டான்ஸ் ஆடின ஒரு அடி கூட அவர் மேல விழாதுல, அது நிஜமா ஒரு பாக்ஸிங் மேட்ச்ல பண்ணது முகமது அலி. சிம்பிளா சொல்லணும்னா பாக்ஸிங் ஒரு ஸ்கூல்னா முகமது அலி தான் ஹெட் மாஸ்டர். டான்ஸ் ஸ்பீடு பஞ்ச் ஸ்டைல்னு பாக்ஸிங்கே டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் வந்துச்சு, அக்டோபர் 2, 1980, முகமது அலிக்கும் லாரி ஹோம்ஸ் ஒருத்தருக்கும் சண்டை. அப்கோர்ஸ் மொத்த அமெரிக்காவோட ஃபேவரட் அலி தான், ஏன்னா அந்த டைம்ல ஒரு 61 பாக்ஸிங் மேட்ச் போட்டிருந்தாரு, அதுல 56 மேட்ச் வின் பண்ணியிருந்தாரு. அந்த 56 வின் பண்ணதுல 36 நாக் அவுட். பஞ்ச் அடிச்ச உடனே ஆப்போனன்ட் எந்திரிக்கவே முடியாது. ஃபைட்டுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்அப் எடுக்கிறாங்க. பொதுவா பாக்ஸிங் மேட்ச்னால சண்டை போடுறவங்க ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களான்னு ட்ரக் டெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி செக்அப் தான் இதுனாலும் இந்த மெடிக்கல் டெஸ்டோட ரிசல்ட்ஸை பப்ளிக் கிட்ட பிரஸ் கிட்டன்னு யாருக்கிட்டுமே சொல்லல. எல்லாருக்குமே ஏதோ மறைக்கிறாங்கன்னு தோணுச்சு. பாக்ஸிங் மேட்சோட பெல் அடிச்சாங்க. பாக்ஸிங் ஆரம்பிச்ச உடனே பொதுவா எல்லா மேட்சையுமே ரொம்ப கான்பிடென்ட்டா ஆரம்பிக்கிற முகமது அலி இந்த மேட்ச்ல மட்டும் லாரி ஹோம்ஸை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, நான் தான் உன் மாஸ்டர், நான் தான் உன் டீச்சர், நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுக்கு காரணம் நான் தான்னு லாரி ஹோம்ஸ் கிட்ட சண்டைக்கு போறாரு. இன்னும் மேட்சே ஆரம்பிக்கல, ஆடியன்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா லாஜிக் படி பார்த்தா லாரி ஹோம்ஸ் தான் நர்வஸா இருக்கணும். முகமது அலி ஏன் இப்படி பண்ணாருன்னா, பாக்ஸிங் பிராக்டிஸ்னாலே ஒரு பஞ்சிங் பேகை வச்சு அதை தான் குத்துவாங்க. ஆனா மேட்ச் நடக்க போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பேரிங் இன்னொரு ரியல் பாக்ஸரை கூப்பிட்டு மேட்ச் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாரி ஹோம்ஸ் வேற யார் கூடவோ பாக்ஸிங் பண்ணும்போது அவரோட ஸ்பேரிங் பார்ட்னரா முகமது அலி இருந்தார். அவரோட எல்லா சீக்ரெட் அண்ட் டிப்ஸையும் சொல்லி கொடுத்தாரு. ஆனா லாரி ஹோம்ஸ் அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகமது அலியை ஃபைட்டு கூப்பிட்டாரு. இந்த கோவத்துல தான் அலி சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சண்டை போட்ட ட்ரை பண்ணாரு. ஃபைட் ஆரம்பிச்சிச்சு. ஒரு அடி கூட இவர் மேல விழாதுன்னு நினைச்ச முகமது அலி ஒரு அடி கூட அடிக்கல. லாரி ஹோம்ஸ் கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காரு. முகமது அலி ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி அடி வாங்கிக்கிட்டே இருந்தாரு. ஆடியன்ஸ் எல்லாம் அவங்களோட ஹீரோ முகமது அலி அடிப்பாரு கத்தலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கத்துறதுக்கு சான்ஸே கிடைக்காம ஏதோ சா வீட்டுக்கு வந்த மாதிரி அமைதியா இருந்துச்சு ஸ்டேடியமே. பொதுவா பாக்ஸிங் மேட்ச்னாலே 15 ரவுண்டு, ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம், சோ மொத்தம் 45 நிமிஷம். இந்த 15 ரவுண்டு முடிஞ்சப்பறம் 3 ஜட்ஜிங்க உக்காந்து எத்தனை பஞ்ச் மூஞ்சில வச்சாங்க, எத்தனை பஞ்ச் வயித்துல வச்சாங்கன்னு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி யார் வின்னர்னு பாயிண்ட்ஸ் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா முகமது அலி மாதிரி பெரிய பாக்ஸஸ் வர மேட்ச் எல்லாம் 15 மேட்ச் வரைக்கும் எல்லாம் போகாது. அதுக்கு முன்னாடி ஆப்போனண்ட்டை அடிச்சு அவங்க எந்திரிச்சுக்க முடியாத மாதிரி நாக் அவுட் பண்ணிடுவாங்க. பாக்ஸர் அவர் ஆப்போனண்ட்டை 5-6 பஞ்ச் குத்துனாலே நாக் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா அன்னைக்கு மேட்ச்ல லாரி ஹோம்ஸ் முகமது அலிய 100 பஞ்சு கிட்ட குத்திட்டாரு. முகமது அலி கீழேயும் விழல, நாக் அவுட்டும் ஆகல, கிவப்பும் பண்ணல, திருப்பியும் அடிக்கல. ஒரு பொம்மையை நிக்க வச்சா எப்படி அடி வாங்கினே இருக்குமோ அதே மாதிரி நின்னாரு. 8வது ரவுண்ட்ல ஸ்டேஜோட கார்னருக்கு முகமது அலியை தள்ளி
அவர் மாதிரியே டான்ஸ் ஆடி அசிங்கப்படுத்தி இதுக்கு மேல குத்துவே முடியாதுன்ற அளவுக்கு லாரி ஹோம்ஸே டயர்ட் ஆகும் போது முகமது அலியோட கோச் டவலை ஸ்டேஜில் தூக்கி போடுறாரு. அவ்வளோதான், ஒரு கோச் என் பாக்ஸர் வேணால் ஆடுறேன்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு பார்க்கும்போது தெரியுது அவனால் இதுக்கு மேலே ஆட முடியாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது தான் டவல் எடுத்து உள்ளே போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா ஆப்போனன் ஜெயிச்சிருவாங்க. லாரி ஹோம்ஸ் ஜெயிச்சார். எப்படி எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட் மேட்சை நம்ம இங்கிருந்து பார்க்குறோமோ அதே மாதிரி அதே மேட்சை அதே நாள் முகமது அலி தோக்குறத அமெரிக்காவில் அல்பானின்ன்ற இன்னொரு ஸ்டேட்டில் அஞ்சு சின்ன பசங்க உட்காந்து டிவியில் பார்க்குறாங்க. அந்த அஞ்சு பசங்களில் நாலு பேரோட பேர் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு சின்ன பையனோட பேர் மைக் டைசன். ஒரு வருஷம் கழிச்சு 14 வயசான மைக் டைசன் ரோட்டில் யார் கூடவோ சண்டை போட்டு அது ஒரு போலீஸ் கேஸ் ஆகி ஜெயிலுக்கு போறார். அது ஒரு ஜுவனில் ஜெயில். 18 வயசுக்கு கீழே தப்பு பண்ணா ஒரு ஜெயிலில் போடுவாங்கல்ல, அந்த ஜெயிலில் அன்னைக்கு ஒரு படம் போடுறாங்க. நம்ம எப்படி தோனியை பத்தி ஒரு எம்எஸ் தோனியின் படம் எடுத்தோமோ அதே மாதிரி முகமது அலியோட லைஃப் ஸ்டோரியை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தை அன்னைக்கு ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அந்த படம் முடிஞ்சு லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணும்போது முகமது அலியை சர்ப்ரைஸ் விசிட்டா அங்கே நேரில் வந்திருந்தாங்க. அந்த ஜெயிலில் இருந்த சின்ன பசங்க கிட்டலாம் இதுக்கு மேலாவது உங்க லைஃப் ஒழுங்கா பாத்துக்கோ, தப்பு பண்ணாதன்னு சொல்றதுக்காக தான் முகமது அலி அங்க வந்திருந்தாரு. மைக் டைசன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிவியில பார்த்த அவரோட ஹீரோவை நேர்லயே பாக்குறாரு. மைக் டைசன் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல, ஆனா அவர் கூட இருந்தவங்க எல்லாம் முகமது அலி சொல்லிட்டாரு இதுக்கு மேல தப்பு பண்ண மாட்டேன் அப்படி சொன்னதை பார்த்துட்டு அன்னைக்கு அந்த நிமிஷம் ரோட்ல சண்டை போட்டு ஜெயில இருந்த 14 வயசு பையன் மைக் டைசன் பாக்ஸர் ஆகணும்னு முடிவு பண்றாரு. அதுவும் கிரேட்டஸ்ட் பாக்ஸர் ஆஃப் ஆல் டைம் ஆகணும்னு முடிவு பண்றாரு. டைசன் பாக்ஸிங் கோச்சை தேடி அலையிறாரு. ஒரு கோச் மட்டும் இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறத பார்த்துட்டு நான் உன்னை கோச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் யார் தெரியுமா? இவர் வயசுலேயே முகமது அலியை ட்ரெயின் பண்ண காஸ்டியா மாட்டோம். காஸ்டியா மாட்டோம் மைக் டைசனை செம்மையா கோச் பண்ண ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள்லயே டியோமோட்டோவுக்கு திடீர்னு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. காலுக்கு அந்த பக்கம் முகமது அலி. பழைய கோச் டியோமோட்டோவுக்கு கால் பண்ணி சும்மா எப்படி இருக்கீங்கன்னு பேசி முடிச்சுட்டு முகமது அலி அப்புறம் வேற என்னன்னு கேட்கும்போது, டியோமோட்டோ நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினைக்காத, உன் பவருக்கும் ஹார்ட் ஒர்க்கும் லாரி ஹோம்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏன் அவங்ககிட்ட தோத்த அப்படின்னு கேட்டார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு யாருக்கிட்டேயுமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறார் முகமது அலி. யாருக்குமே தெரியாது அந்த லாரி ஹோம்ஸ் ஃபைட்டுக்கு முன்னாடி நடந்த மெடிக்கல் செக்கப்பில் டாக்டர்ஸ் முகமது அலியை அவரோட விரலால் அவரோட மூக்கத்தோட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரால் கரெக்டாக தொட முடியாமல் தப்பு தப்பாக தொட்டிருக்காரு. அது பார்க்கிங்சன் டிசீஸ்னு வயசானவங்களுக்கு வர ஒரு டிசீஸோட சிம்டம். அப்போ தான் டாக்டர்ஸ் முகமது அலிக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்கிறதையே கண்டுபிடிச்சாங்க. ஆனாலும் எல்லாரும் அமெரிக்கா என்ற ஒரு நாடே இந்த ஃபைட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் இந்த மேட்சை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு முகமது அலி சொல்லியிருக்காரு. அப்போ டாக்டர்ஸ், சரி நாங்கள் மேட்சை கேன்சல் பண்ணல, பார்க்கிங்சன் டிசீஸ்க்கான மெடிசனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களை பாக்ஸிங் பண்ண அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர் இந்த மெடிசனை எடுத்திருக்கார். கரெக்டாக லாரி ஹோம்ஸ் மேட்சுக்கு முன்னாடி அந்த மெடிசனை எடுத்துக்கிட்டதுனால என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் முகமது அலி அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணியிருக்கார். இதில் ரொம்ப கஷ்டம் என்னன்னா, முகமது அலி திரும்பியும் ரீமேட்ச் கேட்டு லாரி ஹோம்ஸ் அடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த மேட்சோட அலி ரிட்டையர் ஆகிட்டார். வாழ்க்கை ஃபுல்லாக ஹீரோவாக வாழ்ந்த மனுஷன் கடைசி மேட்ச்சில் கேவலமாக தோத்தார். இதெல்லாம் காஸ்டியா மாட்டோ பக்கத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்த மைக் டைசன் போனை வாங்கி, நீங்க முடிக்காததை நான் முடிக்கிறேன் உங்களுக்காக, அவனை நான் அடிக்கிற வாத்தியாரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ முகமது அலிக்கு மைக் டைசன்னா யாருன்னு கூட தெரியாது. ஏன்னா மைக் டைசன் அவரோட வாழ்க்கையில ஒரு பாக்ஸிங் மேட்ச் கூட விளையாடினதில்லை. அப்போதான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காரு. அந்த போன் காலுக்கு அப்புறம் இன்னும் வெறித்தனமா ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஹேமெல்லாம் லாரி ஹோம்ஸ் அடிக்கணும்னு மட்டும்தான் இருந்துச்சு. உருளடைந்த எலும்
1988 முகமது அலி ரிட்டையர் ஆகி 8 வருஷம் ஆனதுனால காம்படிஷனுக்கு யாருமே இல்லாம அன்டிஃபீட்டட் யாருமே தோக்கடிக்க முடியாத பாக்ஸிங் சூப்பர் ஸ்டாரா இருந்தார் லாரி ஹோம்ஸ். அவர் மொத்தம் பாக்ஸிங் பண்ணது 48 மேட்ச் தான், அதுல 34 நாக் அவுட். அவரோட அடுத்த மேட்ச் யார் கூட தெரியுமா? மைக் டைசன் கூட தான். அந்த ஃபைட்டோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு தெரியுமா? முகமது அலி. ஸ்டேஜுக்கு மேல தோக்கடிச்ச லாரி ஹோம்ஸ், ஸ்டேஜுக்கு கீழே தோத்து போன முகமது அலி, 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சு காட்டுன்னு சொன்ன மைக் டைசன், அந்த நாளே பாக்ஸிங்க்கு ஒரு ஸ்பெஷல். லாரி ஹோம்ஸ் பெரிய ஃபைட்டர், பாக்ஸிங் சூப்பர் ஸ்டார், மைக் டைசன் சின்ன பையன். ஆனா பெல் அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மைக் டைசன் எப்படி தெரியுமா வந்தாரு? கள்ள போட்ட உடனே ஜூல இருந்து சிங்கும் கோவமா வரன்னு சொன்னல, அப்படி வந்தாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்த மைக் டைசன் லாரி ஹோம்ஸ காலி பண்ண ஆரம்பிச்சார். மொதல் ரவுண்ட் முடியறதுக்குள்ளேயே மைக் டைசன் பஞ்ச் பண்ணதுல லாரி ஹோம்ஸ் கீழே விழுந்துட்டு அப்புறம் எந்திரிச்சார். அடுத்தடுத்த ரவுண்ட்ல மைக் டைசன் லாரி ஹோம்ஸ நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாரு. இதெல்லாம் கீழே உட்காந்து முகமது அலி பார்த்துட்டு இருந்தாரு. பதினஞ்சு ரவுண்ட் மேட்ச்ல 4வது ரவுண்டே மைக் டைசன் லாரி ஹோம்ஸ நாக் அவுட் பண்ணிட்டார். 1, 2, 3 10 கவுண்ட் பண்ற வரைக்கும் அவரால் எந்திரிச்சிக்கவே முடியல. லாரி ஹோம்ஸோட கோச் டவலை ஸ்டேஜில் தூக்கி போட்டார். ஆடியன்ஸ், கமெண்டேட்டர்ஸ், ஜட்ஜுன்னு எல்லாருமே அவங்க கண்ணால் பார்த்ததை நம்பவே முடியல. எல்லாரும் செலிப்ரேட் பண்ண மைக் டைசன் கிட்ட ஓடி வந்தப்போ மைக் டைசன் ஸ்டேஜோட கார்னருக்கு போய் கீழே உட்காந்துருந்த முகமது அலியை பார்த்து, 14 வயசுல நான் உன்ன ஜெயில பார்த்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஃபோன்ல என்ன சொன்னோ அதை நான் பண்ணிட்டேன், ஐ டிட் இட் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா மைக் டைசனுக்கு முகமது அலினா அவ்வளோ பிடிக்கும்.